ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான அதே சமயத்தில் ஆரோக்கியமான ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்து நம்ம முளைப்பு பச்சைப்பயிரை வச்சு நாம் ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். இது மிக மிக ஆரோக்கியமானது. இந்த உணவை வந்து நம் எங்கள் ரிலேஷன் ஒருத்தருக்கும் உடம்பு சரியாதப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த டயட்டீஷியன் சொன்ன இந்த கஞ்சி இன்றைக்கி நாம் அது செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு கப்பு முளைப்பு பச்சைப்பயிர் எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு, அதாவது இது அரை கப்பு, இது ஒரு கப்பு பாசுமதி ப்ரௌன் ரைஸ். அவங்க வந்து இதே மாதிரி ப்ரௌன் ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த பாசுமதி நம்ம பிரியாணி ரைஸ் கிடைக்கிற கடையில் கிடைச்சிது. இந்த இதே அளவை நான் ஊற வச்சுட்டேன். இது ஊற வைக்கலாம், சாதம் நல்லா இல்லை. அதனால் பாருங்கள், இதே அளவு அரிசியை நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு கப் கோகனட் தேங்காய் அவ்வளோதாங்க. மீதி வந்து கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ். பீன்ஸை வந்து நான் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு, ரெண்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு பத்து, பூண்டு கொஞ்சம், ஒரு அரை தக்காளி, மல்லி இவ்வளோதாங்க. இது கூட நாம் கொஞ்சம் சீரகம் போட்டு உப்பு போட்டு, நான் வந்து இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன், சூடாகிடுக்குது. எல்லாம் போட்டு வேக வைக்கணும், அவ்வளோதாங்க. வேறு எந்த விஷயம் கிடையாது. எல்லாம் தேவையான அளவு நல்லா குழைய போட்டு நம்ம இதை நான் வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இப்போது நம்ம போட்ட எல்லாம் நல்லா வந்துருச்சு, தண்ணி அடியில் நிற்கிது. இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் நம்ம சுடுதண்ணி வச்சு நம்ம கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுருன்னு. நான் தேங்காய் போடலை, தேங்காய் வந்து கடைசியாக போட்டுக்கலாம். தேங்காயும் தேவையான அளவு உப்பு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட கஞ்சி அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. பாருங்கள், அவ்வளவும் சத்து, முளைப்பு, பாசிப்பயிறு, கேரட்டு, பீன்ஸு, பூண்டு எல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். அதே போல் பச்சரிசி, அதுவும் பாசுமதி அன்பாலிஷ்டு, அவ்வளோ நமக்கு நல்லது. இதுக்கு தொட்டுக்க நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை தொட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு அப்பளம் பொடிச்சிருக்கேன், ஒரு துண்டு ஊறுகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தொக்கு இருந்தது. எது வேணாலும் நம்ம இதுக்கு தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பாசிப்பயிரோட பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸலண்ட் 24% ப்ரோட்டீன் இருக்குது. அதுவும் வந்து நம்ம செடியில் வந்தது, பிளான்ட் பேஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், வேகன் எல்லோருமே சாப்பிடக்கூடிய அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு பச்சைப்பயிறு, முளைப்பு பச்சைப்பயிறு. ரிச் ஃபைபர் இருக்குது. அதே போல் லோ கலோரி, 300 கிராம் பயிருக்கு 344 கலோரி தரக்கூடியது. அதே போல் B1, B6, C, E மினரல்ஸ் வந்து அயன், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது நமக்கு பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஃபைபர் இருந்தால் எலும்புக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, டைஜஷனுக்கு ஃபைபர் இருக்குது, டைஜஷனுக்கு நல்லது. அது மாதிரி அதாவது நல்ல ஹார்ட் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கு நல்லது. கெட்ட கொழுப்பை கரைக்குது. பிபி, கார்டியாக் அட்டாக், எல்லா வாஸ்குலர் அட்டாக் எல்லாத்துக்கும் நல்லது. சர்க்கரைக்கு நல்லது. அதே போல் ப்ரோபயாட்டிக், ஜீரணத்துக்கு நல்லது. நல்ல ஹை ஃபைபர் ப்ரோட்டீன் இருக்கிறனால வெயிட் லாஸுக்கு நல்லது. அதுபோல் இதில் வந்து ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இருக்கிறனால கேன்சர் வர்றதில் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுபோல் இதில் வந்து விட்டமின் B6 இருக்கிறதுனால பிரெயின் செல்ஸோட க்ரோத்தை நல்லா கொடுக்குது. இதை விட என்ன வேணுங்க? நம்ம நல்லா வந்து பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கிறதுனால போனுக்கு நல்லது. இதில் என்ன ஸ்பெஷல் இந்த மெக் பச்சைப்பயிறு வந்து, அதாவது அப்படியே குழம்பா, சாலடா எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம், குருமாவாக வைக்கலாம். அதுவும் முளைப்பு போட்டுட்டால் இன்னும் அதில் சத்து அதிகம். அதே மாதிரி தேங்காய் போட்டிருக்கேன், தேங்காயிலையும் உங்களுக்கு தெரியும் அதில் நல்ல கொழுப்பு இருக்குதுன்னு. கேரட்டு, பீன்ஸு, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் அதிகம் வேணுங்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்த்து கூட போட்டுக்கலாம். நான் ரெண்டே ரெண்டு தான் போட்டேன், காரம் கொஞ்சம் கரெக்டாக நான் சாப்பிடுவேன். அதனால் தேவையில்லாதவங்க பச்சை மிளகாயத்தை வித்துட்டு பெப்பர் கூட போட்டுக்கலாம். அப்போ சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நினச்சி பாருங்கள், சர்க்கரைக்காரம் இருக்குது. அதே வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப உதவுது. ஏன்னா இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. என்ன ஸ்பெஷலான கடவுள் படித்த ஒரு பச்சை பயிருன்னு பாருங்கள். அதாவது ஹார்ட் சம்மந்ததுக்கு நல்லது, சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது,
வெயிட் லாஸ்க்கு நல்லது, போனுக்கு நல்லது, அதே போல் முடி வளர்ச்சி அது மாதிரி நல்லது, பிரெயின் செல் க்ரோத்துக்கே நல்லதுங்கிறாங்க. இதை விட ஒரு நல்ல பொருள் இந்த பச்சை பயிறு எந்த ஃபார்மில் வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு முறை பச்சை பயிரில் செஞ்சு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு முறை கஞ்சியும் செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வேணிஸ்பெக்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.